வணக்கம். வாழ்க வளமுடன். நான் அக்குபட்சர் பத்மா அரசு. இப்போ ஆடி வைக்க போகுது, 17ஆம் தேதி ஆடி 1. நம்ம வந்துட்டு நாடி மாற்றுறது, ஆல்ரெடி நான் தை 1க்கு போட்டிருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் கொஞ்ச நேரம் மெடிடேஷனில் உட்காந்துட்டு நாடியை மாற்றிடுங்க. ஸோ அந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாடிகள் மாற்றுறது வந்து நம்மளோட சித்தர்லேருந்து அந்த காலத்தில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போயும் வந்து யோகக்கலையெல்லாம் இது ஒரு முக்கியமான சரநாடி மாத்திர இது சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோடய குரு எனக்கு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு இனி வரப்போகிறது எல்லாமே வந்து மழைக்காலம் பனிக்காலம் வரப்போகிறதுனால ரைட் நாசல் நமக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்டார்ட் பண்ணுற டேலேருந்து நம்ம வந்து அந்த ரைட்டை வந்துட்டு சூரிய நாடியை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது தான் இந்த ஆடி 1. தை 1ல வந்து நம்ம சந்திர நாடியை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே சம்மர், நீங்கள் கடுமையான கோடைன்றதால். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டீப்பாக சொன்னவங்களுக்கு குழம்பிடும். இந்த ரொம்ப சிம்பிளான விஷயத்த பண்ணுங்க, பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். வணக்கம். வாழ்க வளமுடன். அக்குபட்சர் பத்மா அரசு. இப்போ ஆடி வைக்க போகுது, 17ஆம் தேதி ஆடி 1. நம்ம வந்துட்டு நாடி மாற்றுறது, ஆல்ரெடி நான் தை 1க்கு போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி தையில் போட்டிருந்தது, நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நாடி அன்னைக்கு காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டு குளிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நாடி வந்து 2 ஹவர்ஸுக்கு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வந்து ரைட் சைடு நாடி உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கணும். ஸோ அது ஆகலை அப்படின்னா நீங்கள் இப்படி கை வச்சு பார்த்தாலே தெரியும், ப்ரீத் இன் பண்ணிவிட்டு வெளியே விடும்போது பார்த்தீங்கன்னாலே எந்த நாடி ஓடுதுன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு அது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் லெஃப்ட் நாடியை அடைச்சிக்கோங்க. நல்லா இப்படி அடைச்சிட்டு ரைட் நாடியிலே மூச்சு இதுவாகணும். ஸோ அது மட்டும் வந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் ஆகும்போது உங்களுடைய சங்கல்பங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் கொஞ்ச நேரம் மெடிடேஷனில் உட்காந்துட்டு நாடியை மாற்றிடுங்க. ஸோ அந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாடிகள் மாற்றுறது வந்து நம்மளோட சித்தர்லேருந்து அந்த காலத்தில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போயும் வந்து யோகக்கலையெல்லாம் இது ஒரு முக்கியமான சரநாடி மாத்திர இது சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோடய குரு எனக்கு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடந்த 2-3 வருஷமாகவே இதை சொல்லி கொடுத்து நிறைய என்னோடய பேஷண்ட்லாம் பண்ணுறாங்க. அடுத்த 6 மாத காலம் நமக்கு இருக்கிறதுக்கு உண்டான இது வந்து இப்போ இது வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லாத்துக்குமே நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும். நீங்கள் என்ன அந்த 2 ஹவர்ஸில் முதல் 1 ஹவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடுத்த 1 ஹவர் நீங்கள் வேலைங்க பார்த்துக்கிட்டே அதில் வந்துட்டு மூச்சு போயிட்டுருக்கான்னு நீங்கள் பாருங்கள், அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் ஒரு காட்டன் வச்சு அடைச்சிட்டு பாருங்கள். உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து இந்த நாடியில் இருக்கும்போது நீங்கள் நிறைய சங்கல்பம் பண்ணுங்கள். நான் இந்த 6 மந்த்ஸில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறைய எனக்கு வந்துட்டு ஆரோக்கியம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், என்ன உங்களுக்கு தேவை இருக்கோ அதை வந்து நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே அந்த தை 1 அடுத்த ஆடி 1ல 6 மாதத்துக்கு அந்த சூரியனுடைய சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த நாடியை மாற்றுவோம். இப்போ நமக்கு இனி வரப்போகிறது எல்லாமே வந்து மழைக்காலம் பனிக்காலம் வரப்போகிறதுனால ரைட் நாசல் நமக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்டார்ட் பண்ணுற டேலேருந்து நம்ம வந்து அந்த ரைட்டை வந்துட்டு சூரிய நாடியை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது தான் இந்த ஆடி 1. தை 1ல வந்து நம்ம சந்திர நாடியை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே சம்மர், நீங்கள் கடுமையான கோடைன்றதால். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டீப்பாக சொன்னவங்களுக்கு குழம்பிடும். இந்த ரொம்ப சிம்பிளான விஷயத்த பண்ணுங்கள், பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். 17 மண்டே வைக்குது. ஸோ நான் அது வந்து ஒரு சண்டே போ அதனால தான் உங்களுக்கு இந்த சாட்டர்டே சண்டே போல் இது வரணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எப்பயும் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்துட்டு மண்டே அன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டு சிரமம் பார்க்காம அலாரம் வச்சாவது எழுந்துட்டு அந்த ஒரு நாள் நீங்கள் நாடியாக வந்துட்டு ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு மைண்டில் நிறைய நீங்கள் சங்கல்பங்கள் பண்ணிக்கலாம். உறுதியான சில சங்கல்பம், ஒரு வேலை ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கா அந்த வேலையை நினச்சி நீங்கள் அப்படியே ஒரு சங்கல்பம் பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு அதை நடந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணுங்கள், கண்ணுக்கு முன்னாடி இமேஜினேஷன் பண்ணுங்கள். இந்த நாடியை கண்டிப்பாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், இது பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இப்போ உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கூட என்ன கேட்கலாம், கேளுங்க, ஹாப்பியாக இருங்க. ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிட்டு நான் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்கிறதுலாம் இன்றைக்கி எல்லாருமே அந்த ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு மழையில் இருக்கும், சிரிக்கிறதே ரொம்ப சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க. எப்பயுமே ஒரு வரைப்பாக ஒரு மன என்ன சொல்கிறது மன ஆரோக்கியமே இல்லாமல் ஒரு எப்பயுமே ஒரு இறுக்கமான மனநிலையிலே இருக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் வேணால் வாய்விட்டு சிரித்தாலும் நோய் விட்டு போகும். சரிங்க, நல்லா உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு கெட் டுகெதர் மாதிரி வைங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள பாருங்கள், அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஸோ ஒவ்வொரு இதுவும் உங்கள் மன ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம், மனசு எந்தளவு ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அதுக்கு நம்ம தான் அதை உட்காந்து யோசிக்கணும். எந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துது, எந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை நெகட்டிவாக மாற்றுதுன்றதை கொஞ்சம் மனசுக்கு வந்துட்டு
மைண்டுக்கு உண்டான பயிற்சியை நம்ம தான் அதை கொடுக்கணும். கொடுக்கும்போது கண்ண மூடி உட்காந்து யோசித்தாலும் நிறைய விஷயங்கள் தெரியும். நம்மளை சிரமப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள்லாம் நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்பப்போ. ஸோ இதில் அது நம்ம நினச்சா தான் முடியும். நம்மளை விட்டு வேறு யாராலும் அது பண்ண முடியாது. நமக்கு ஒரு வயிற்று வலி தலைவலின்னா நமக்கு அது கேர் மருந்து நம்ம தான் எடுக்கணும். அந்த மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு சின்ன டெஃபிஷியன்சி மாதிரி நம்மளே நினச்சிட்டு அதுலேருந்து வெளில வரத்துக்காக சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணலாம். கண்ணை மூடி வெறுமனே உட்காந்துருக்கலாம். நிறைய பேர் எனக்கு மெடிடேஷன் கற்றுக்கல எனக்கு தெரியாதுன்றாங்க. கண்ணை மூடி கைகளை இப்படி வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. மடியில் கைகளை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு பிரீத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல மியூசிக் கேளுங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சு தண்ணிக்கு உங்களுக்கு மட்டும்தான் கனெக்ஷன். அந்த தண்ணியை நல்லா வாழ்த்துட்டு சிப்பை சிப்பாக குடிங்க. அதுவே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்காக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஜூஸ் அப்படி எடுத்துக்கோங்க. கிடைக்கிற டயத்தில் கொஞ்சம் உங்களுக்காக ஒதுக்கிட்டு அந்த டைம் உங்களுக்கானது மட்டுமா நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த ஆடி ஒன்றில் வர இந்த முதல் 2 மணி நேரம் 6 லேருந்து 8 உங்களுக்கு உண்டான டைமாக இருந்து நீங்கள் 1 ஹவர் மட்டும்தான் உட்காருங்க. இல்லை ஏதோ ஒரு அந்த 10-20 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு அப்பப்போ நீங்கள் கை வச்சு பார்த்துக்கோங்க. ரைட் நாசல் ஓப்பனில் இருக்கா, அதில் மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கா, எந்த அளவுக்கு போகுதுன்றத கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அடுத்து வர 6 மாதம் நல்லா ராக் பண்ணுங்கள். நல்லா ஹாப்பியாக இருங்க. ஆரோக்கியமான மனநிலையோடு சந்தோஷமாக இருங்க. ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம்.